நியூஸ் ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வரவேற்பறை 2.0 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையப்போவது நித்யோ இன்ஃபோடெக் நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட், டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் தலைவர், உலக தமிழ் சங்கங்களை ஒன்றிணைத்த ஆளுமை திரு கணேசன் ஹரிநாராயணன் அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். திரு கணேசன் ஹரிநாராயணன், உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். 26 வருஷம் முன்னாடி ஜப்பான் போன ஒரு ஐடி கம்பெனி மூலமா, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஜப்பான்லயே இருந்து ஜப்பானில் வந்து ஒரு தமிழ் சங்கம் இல்லைங்கிறத உணர்ந்து, ஜென்ரலாக தமிழ் கம்யூனிட்டி சேர்ந்து நிறைய பொங்கல் அது மாதிரி பண்ணுவாங்க, பட் ஒரு சங்கமாக கிடையாது. ஸோ அப்போ ஏன் நம்ம வந்து ஒரு சங்கம் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நண்பர்கள் சேர்ந்து டோக்கியோ தமிழ் சங்கம் உருவாக்கி இந்த வருஷம் ஏப்ரல் கொண்டாடினோம் 15வது வருஷம். ஸோ திரும்பி பார்த்தா ஓடிப்போச்சு 26 வருஷம் ஜப்பானில். இப்போது நித்யோ இன்ஃபோடெக் மூலமாக நம்ம இங்கே மிடில் ஈஸ்ட்டும் பார்க்கறதுனால இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் அந்த மாதிரி ட்ராவல், பட் ஆனால் ஜப்பானில் நம்ம பண்ணுற விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஒன்று, இந்த கோவிடுக்கு அப்புறமா உலக தமிழ்ச் சங்கங்களையும் இணைத்ததுனால இப்போ ஜப்பானில் பண்ணுற விஷயங்களை இங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள், இங்கே இருக்கிற நண்பர்களோட சேர்ந்து இப்போது துபாயில், அபுதாபி, மஸ்கட் எல்லா இடத்துலையுமும் பண்ண முடியுது நட்பு வளர்ந்ததுனால. சார், தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த நீங்கள் எப்படி ஜப்பானுக்கு வந்து வந்தீங்க? பிறந்தது சென்னை, பட் வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர், கல்யாணந்தரம் ஸ்கூல், அதுக்கப்புறம் பூண்டி, அது எம்சிஏ பண்ணும்போது மன்னமந்தல் மாயவரம், அதுக்கப்புறம் ஐடி கம்பெனியில் சேர்ந்தோம், சென்னை வந்தோம். பட் எப்படி முதல்ல நம்ம ஜப்பான்ங்கிற கான்செப்ட் ஏன் வந்ததுனாக்க, எல்லாரும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப், யூகே, ஈஸியாக இங்கிலீஷ் தெரிஞ்சால் போகிறோன்ற இடத்துக்கு தான் எல்லாருமே போவாங்க. ஸோ நமக்கு வந்து, நான் சேர்ந்த கம்பெனியில் லக்கிலி ஜப்பானுக்கு வந்து லாங்குவேஜ் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அதுக்கு வரமாட்டாங்க, இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் கேட்பாங்க, ஆனால் எல்லாருமே வந்து ஈஸியாக அமெரிக்கா போயிடலாம், ஆஸ்திரேலியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ட்ரெண்ட் இருந்த சமயத்தில் நம்ம ஏன் ஜப்பான் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஜப்பான் லாங்குவேஜ் படித்து நம்ம ஜாப்பனீஸ் போ. இன்ஃபேக்ட் நான் போய் ஜப்பானில் இறங்கும் போது எனக்கு பெருசாக லாங்குவேஜ் தெரியாது, அப்போ படிக்காட்டி கூட அனுப்பிச்சாங்க அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி. இன்றைக்கி வந்து அந்த முடிவு தப்பானது இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணி நம்ம போய் நம்ம பல பேரை ஊக்கி வச்சு பல இளைஞர்களை அங்கே கொண்டு வந்து பண்ணோம். அது ஏன்னா நம்மளால் ஆதிக்கத்தை அங்கே பண்ண முடிஞ்சது. இப்போ அமெரிக்கா போனால் 101 நீங்கள் ஜப்பானில் நம்ம ஒரு தனியால் நிறுவ முடிஞ்சது, நம்மளோட கிரியேட்டிவிட்டியை அங்கே காமிக்க முடிஞ்சது, அதுக்கான வாய்ப்பு இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தோட ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து மொழியே தெரியாமல், நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற நாடுகளுக்கு போனால் கூட இங்கிலீஷ் மற்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கும், ஆனால் ஜப்பானில் வந்து ஜப்பானீஸ் அறிஞ்சால் மட்டும்தான் அங்கே வந்து ஏர்ன் பண்ண முடியும். எப்படி அந்த அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான தடைகள்லாம் இருந்துச்சு, அதை எப்படி எதிர்கொண்டீங்க? மெயினாக இதுதான், தடைகள்ங்கிறத விட ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, பட் யாருமே வரமாட்டாங்க. 100 பேர் ரிக்வஸ்ட் பண்ணால் 5 பேர் கூட வரமாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே லாங்குவேஜ் தெரியும், நான் எதுக்கு இதை படிக்கணும், சாரி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங், நான் எதுக்கு இதை படிக்கணும், ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். மினிமம் 3-4 வருஷம் நீங்கள் படித்தாதான் கொஞ்சம் இதுக்கு வர முடியும், சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு ரிஸ்க் தான், நான் இப்போ விரும்பி தான் போனோம். அதே மாதிரி அந்த ரிஸ்கை எதிர்கொண்டு நம்ம பல விதத்தில் நம்மளோட கணிப்பு கரெக்டாக இருந்தது, ஏன்னா அங்கே வரவங்களை வர வைக்கிஞ்சு ஏர்போர்ட் நம்ம சப்போர்ட் பண்ணணும். வந்து இறங்கினோன்னா நீங்கள் அப்படியே ஏர்போர்ட்லேருந்து அவங்க அக்காமடேஷனுக்கு கூட போக முடியாது, ஃபுட்டு ரொம்ப கஷ்டம், வெஜிடேரியன் ஃபுட்டு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், லாங்குவேஜ் வந்து தெரியாததுனால எல்லாம் ஜாப்பனீஸில் தான் இருக்கும், அது வெஜ்ஜா இல்லையாங்கிற, அதுவும் வெஜிடேரியனாக வரவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து அவுட் ஆஃப் த வே போய், நான் போய் ஒரு வருஷத்துலேயே ஃபேமிலி கூப்பிட்டுக்கிட்டேன், அப்போ என் பையன் வந்து ஒரு வயசு, ஒய்ஃப் வந்து சூப்பராக சமைப்பாங்க, ஸோ அதனால நம்ம எல்லாரையும் வந்து ஒரே வருஷத்தில் ஃபேமிலியும் கூட்டு ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போயிட்டேன், ஏன்னா நான் முடிவு பண்ணியாச்சு அங்கே தான் இருக்க போகிறோம் என்னானாலும் அப்படின்னு எதிர்நீச்சல் போடலான்னு முடிவு பண்ணதுனால பல பேரை நம்ம வந்து சிங்கிளாக வரவங்க எல்லாருக்கும் நம்ம ஃபுட்டு கொடுத்து கூடவே இது பண்ணி எப்பயுமே நம்ம கொஞ்சம் சோஷியலைசிங், 4 பேர் வேணும், ஸோ அந்த இதில் எடுத்துகிட்டு போனதில் டீமும் வளர்க்க முடிஞ்சது, நெட்ஒர்க்கிங்கும் பண்ண முடிஞ்சது, தமிழ் சங்கமும் செய்ய முடிஞ்சது, எல்லா விதமும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொண்டு போக முடிஞ்சது. எப்படி சார், அதாவது எந்த மொழியுமே தெரியாமல் எதுவும் தெரியாமல் அப்போ அந்த காலகட்டத்தில் சப்போர்ட்டே இல்லாமல் போன நீங்கள் இத்தனை வருஷங்கள் தொடர்ந்து வந்து அங்கே பணியாற்றினீங்கன்னா எப்படி, என்ன ஆம்பிஷன், என்ன இலக்கோடு போனீங்க? இலக்கு நான் சொன்ன மாதிரி ஒன்று தான், ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வந்து சாதிக்கணும், நம்ம பேர் தெரிகிற மாதிரி வாழணும், சும்மா 101 இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு இலக்காக இருந்தது. அந்த இலக்குக்கு ஜப்பான் வந்து கரெக்டான இடமா அமைஞ்சுது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அமெரிக்கா போயிருந்தா அங்கே ஏற்கனவே ஆளுமைகள் இருக்காங்க, எந்த ஊர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்போ நம்ம ஆளுங்க போய் செட்டில் ஆகி இது பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நான்லாம் ஜப்பானில் வீடு வாங்கின சமயத்தில் நிறைய பேர் வந்து நான் கார் வாங்கின போது கார் எதுக்கு வாங்குறேன்னு சொன்னவங்க, ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கப்புறம் கார் வாங்கி பல பேரை வாங்க வச்சோம். அதே மாதிரி வீடு வாங்கும்போது மிஞ்சி போனால் ஒரு 5 தமிழர்கள்ல நான் தான் ஃபஸ்ட்டு, 5 இந்தியன்ஸ் வாங்கியிருந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற காலகட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு இல்லாத இந்தியனே கிடையாது,
போன காலகட்டத்துல ஜப்பான்ல வந்து எவ்வளவு தமிழர்கள் வேலை பணிபுரிந்திருப்பாங்க, தமிழர்கள் ஒரு 300 பேர் இருந்திருப்பாங்க, இப்ப தமிழர்கள் ஒரு 6,000-7,000 பேருக்கு மேல இருப்பாங்க, இந்தியர்களே இப்ப 45,000 பேர் இருப்பாங்க. அப்ப ரொம்ப கம்மி, அப்ப இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் கம்மி. கிட்டத்தட்ட 1 hour டிராவல் பண்ணி போய் ஒரு வீக்கெண்ட் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும் போகணும். அதே மாதிரி அப்ப இந்தியன் ஃபுட்டுங்கிறதே உங்களுக்கு நார்த் இந்தியன் ஃபுட்டு தான், ஏன்னா ஃபுல்லா அதை தான் பரப்பி வச்சிருந்தாங்க. சமோசா, தந்தூரி சிக்கன், நான், பட்டர் சிக்கன், இவ்வளவுதான். அவங்களுக்கு ரசம்னாலோ வடைனாலோ நம்ம தோசையெல்லாம் தெரியாது. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா கியூல நின்று நம்ம தோசை ரசம் வடை தான் சாப்பிடுவாங்க, அவ்வளவு தமிழ் ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. ஜப்பான் கிட்ட நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க போன டயத்துல கம்மியா இருந்தீங்க, இப்ப வந்து 40,000 பேர் வரக்கூடிய அளவுக்கு, இந்தியர்கள் வரக்கூடிய அளவுக்கு அங்க வளர்ந்துருக்கு, இந்தியர்கள் அதிகமான பேர் வர்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்க உலக கிட்ட டோக்கியோ தமிழ் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்குறதுக்கு என்ன ரீசன்? டோக்கியோ தமிழ் சங்கம் உருவாக்கினதுக்கு ரீசன் வந்து அங்க நம்ம குழந்தைங்க நிறைய வர வர கல்ச்சர் விட்டு போயிடக்கூடாது, நம்ம பண்பாடோட அவங்க டச்சில் இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய பேர் வருவாங்க, 3 மாசத்துல திரும்பி போயிடுவாங்க. இங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபுட்டு கஷ்டம், இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கூட டக்குன்னு ஒரு லாங்குவேஜ் பேச முடியல, அந்த பயம், இருக்க முடியுமாங்கிற அந்த அந்த இனிஷியல் ஹிக்கப்ஸை தாண்டிட்டாங்கன்னா இருந்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சேஃப் கண்ட்ரி உலகத்திலேயே கிடையாது. அதே மாதிரி அங்கே வந்து எல்லாமே அந்த இனிஷியல் இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சங்கம் தேவைப்பட்டது. ஒரு மொழி மட்டும் இல்லாமல் உணவு நம்முடைய பாரம் எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு நீ உனக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு 4 பேரை இணைக்கணும், அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் தான் இணைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் உருவாக்குறதுக்கும் மக்களுக்கு வந்து நம்ம இருக்கோம், நீ இந்த கண்ட்ரியை விட்டு போயிடாத, இங்கேயும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற காமிக்கிறதுக்கு தான் அந்த பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பண்பாடை எடுத்துட்டு போகணும், அவங்களும் தமிழர்களோட பாரம்பரிய கலாச்சாரத்தை வந்து கொண்டு போகணுங்கிறது தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து நம்ம தமிழ்ச்சங்கம் ப்ரோக்ராம்ல நாங்கள் வேணா டைம் இல்லைங்கிற அளவுக்கு அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறதும் அவங்க நம்ம தமிழ் பாட்டுக்கு ஆடுறதும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ரீச் இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம சாதிச்சு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நான் போன சமயத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வரமாட்டாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கூட வரமாட்டாங்க. இப்ப நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்தியா ஜப்பான் ரிலேஷன்ஷிப் தேங்க்ஸ் டு அவர் இந்தியன் கவர்மெண்ட், அது ஒண்ணு நல்லா வளர்ந்ததுனால அந்த ஒரு இது. ரெண்டாவது நிறைய சென்டர்ஸ் வந்துருச்சு, லாங்குவேஜ் படிக்கிற சென்டர் இப்ப காலேஜ்லயே நாங்க போய் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்குறோம், ஸ்கூல்ஸ்ல வந்துருச்சு. ஸோ ஸ்கூலில் படிக்கும் போதே நீங்கள் லாங்குவேஜ் படிச்சிடறதுனால இப்போ ஸ்காலர்ஷிப்பில் ஈஸியாக கிடைக்கும், ஜப்பான் நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்கள் யூஎஸில் போய் கோடிக்கணக்கில் கொட்டி படிக்க, ஜாப் மட்டுமா இல்லை ஸ்டடீஸ்க்கு வர்றாங்க? ஸ்டடீஸ்க்கே நான் சொல்கிறேன், நீங்கள் பைசா கொடுக்க வேணாம், அவன் ஸ்காலர்ஷிப் கொடுத்து உங்களை கூப்பிடுறான், நீங்கள் லாங்குவேஜ் மட்டும் படித்தா போகிறோம். அந்த இனிஷியேட்டிவ் நம்ம நாட்டில் வந்து லாங்குவேஜ் மட்டும் படிச்சுட்டு போயாச்சு அப்படின்னா ஸ்டடி செட்டில் ஆகிடலாம். ஜாப் எல்லாம் அங்கே ஏஜிங் பாப்புலேஷன், அங்கே யங்ஸ்டர்ஸ் வேணும், நம்ம ஆளுங்க லாங்குவேஜ் மட்டும் படிச்சுட்டு வந்தால் அங்கே செட்டில் ஆகும். இதை தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி யங்ஸ்டர்ஸுக்கு புரிய வச்சு இப்போ நிறையா பேர் 100 கணக்கில் இப்போ 1,000 கணக்கில் படிக்கிறாங்க. இப்போ நிறையா லாங்குவேஜ் ஸ்கூல் வந்துருச்சு, அது மூலமாக நம்ம இது பண்ணி அழிச்சிட்டு போகிறது. சார், நம்ம டோக்கியோ தமிழ் சங்கத்தோட செயல்பாடு எந்த அளவுக்கு வந்து அங்கே செயலாற்றி வருவீங்க, பணியாற்றி வருவீங்க? நான் சொன்ன மாதிரி நம்ம ஜப்பானுக்கு போயிருந்த போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மணின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் முன்னோடி, கிட்டத்தட்ட 40-45 வருஷமா அங்கே இருந்தார் கேரளா, நம்ம பாலக்காடு இவர். அவரு தான் வந்து தீபாவளி அப்படி பண்ணிட்டு இருப்பார், அதில் தான் கிட்டத்தட்ட 1,000 கணக்கில் மக்களை பார்க்க முடியும். அதுலேருந்து நம்ம தமிழர்கள்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் மட்டும்தான் நடக்கும், ஒரே ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன் நடக்கும், அதுவும் சங்கமாக எதுவும் உருவாக்காமல் 25 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அதில் போய் சேர்ந்து தான் அது எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு சும்மா ஒரு கலை பண்பாடை ஷேர் பண்ணிக்கிறது, ஒரு எல்லாரும் ஒரு சேர்ந்து ஒரு உணவு, இவ்வளோதான். அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக நடக்கும். ஆனால் ஒரு செலிப்ரிட்டி இந்தியாவிலேருந்து வரதோ இதோ அது எல்லாமே நாட் இமேஜினவே பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு இது இருந்தது. அப்போ நம்ம அங்கே போய் நம்மளும் ஒன் ஆஃப் த சர்வீஸாக சேர்ந்து வாலண்டியராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது நம்ம திரு ஜீவானந்தம்னு ரொம்ப வருஷமாக இருக்கார், அவரும் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இருக்கார். அவர் கோவிந்த ராமநாதன் நடராஜன் அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க, அதில் நம்மளும் போய் இணைந்து அப்போ நம்ம சில ஐடியாஸ் கொடுத்தோம். நம்ம ஏன் செலிப்ரிட்டி கொண்டு வந்து அடுத்த லெவலில் இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு இல்லை, எல்லா கம்யூனிட்டியுமே பார்த்தீங்கன்னா பெங்காலி கம்யூனிட்டி எல்லாமே நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியோ பெருசு, தெலுங்கு கம்யூனிட்டி யாருமே பண்ணுறதில்ல, நம்ம ஹிந்திக்காரங்களே பண்ணுறதில்ல, நம்ம அது ரொம்ப ரிஸ்க்கு, 1 வருஷம் பண்ணிவிட்டு 1 வருஷம் பண்ண முடியாது, ரொம்ப பேர் இல்லை அப்படிங்கும்போது ஒரு 500 பேருக்காக அதை கொண்டு வந்து கட்டுப்படி ஆகாது, நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க வெல்விஷராக. பட் நம்ம ஒரு தைரியமாக பண்ணுவோம் அப்படின்னு பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 செலிபிரிட்டி நம்ம அழைச்சிட்டு வந்து 15 வருஷமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட அவங்க எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பெரிய ஸ்பான்சர்ஸ் கிடையாது. பட் நம்ம ஸ்ரீ பாலாஜின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது நம்ம குறிஞ்சி, நம்ம சென்னையில் விமலம் மிஸ் அண்ணா நகர், அவர் வந்து நமக்கு உறுதுணை, அவர் தான் வைஸ் பிரசிடென்ட்டு டோக்கியோ தமிழ் சங்கத்தோட. அவர் வந்து ரொம்ப பெரிய
பேக் போன் நமக்கு சப்போர்ட். தைரியமாக பண்ணுங்க, எதுனாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் கொண்டு வந்து ஆர்கெஸ்ட்ராவோட கங்கை மரன் சார், மனோ சார் எல்லாமே பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு இது ஷூட்டிங்ஸ்க்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நிறையா படங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளோட இவர் கமல் சார் அந்த காலத்தில் உலகம் சுற்று மாலிபன், அதுக்கப்புறம் அந்த இது ஜப்பானில் கல்யாணராமனுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரேக் பண்ணி சுந்தர்சி சார் படம் அங்கே எடுத்தோம், தியா வேலை சேனகுமார் ரெண்டு பாட்டு, அதுக்கப்புறம் எக்கச்சக்க படம், அப்புறம் நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஃபுல் படம் ஜப்பானில் எடுத்தோம். அந்த மாதிரியான இதுதான் ஐடி தவிர இந்த மாதிரியான ஒரு ரெக்ரியேஷன் அங்கே கொண்டு வரலன்னா மக்கள் அங்கே இருக்கிறது கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான கண்ட்ரி, லாங்குவேஜ் அண்ட் ஃபுட் அந்த விஷயங்கள். இன்ஃபோடெக் இந்த ஐடி நிறுவனத்தில் பணியாற்றிக்கிட்டே எப்படி இந்த உலக தமிழ்ச் சங்கத்தில் உங்களோட ஈடுபாடு பண்ண முடியும்? கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆச்சு. சரி, ஐடி இது பண்ணுறது அதான் ஐ டோல்டு யூ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஜாப். அதுவும் ஜப்பான்லலாம் வீக்கெண்டும் ஓவர் ஒர்க் பண்ணுவோம். இப்போ தான் இந்த ஓவர் டைம்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஜப்பான்லலாம் அந்த காலத்தில் நீங்கள் வேலை தான் எவ்ரி திங் அவங்களுக்கு, டெய்லியே நைட்டும் லேட் ஆகும், சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் எங்களுக்கு இந்த மாதிரியான நம்ம நெட்ஒர்க்கிங், நம்ம பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது, ஒரு இந்த மாதிரியான பொங்கல், தமிழ் புத்தாண்டு, தீபாவளி இதெல்லாம் கொண்டாடுறத தான் கொண்டு வந்து நம்ம மக்களை இணைக்கிறத பாலமாக உருவாக்கணும். அதில் தான் இந்த கோவிட் சமயத்தில் நமக்கு என்னென்னா எந்த ஃபிசிக்கல் ஈவெண்ட்டும் பண்ண முடியல, யாருமே மீட் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து உலகத்தமிழ் சங்கங்களின் சங்கமம்னு ஒன்று உருவாக்கி நம்ம ஏன் எல்லா தமிழ் சங்கங்களையும் ஒன்றிணைத்து ஆன்லைனில் ப்ரோக்ராம் பண்ணால் என்னன்ற கான்செப்டை கொண்டு வந்து ஜூம் கான்செப்டு. அப்போ இங்கே துபாயில் இருக்கிற பொன்மாலை பொழுதுன்னு நம்ம கணேசன் அவர் சசி அவங்கெல்லாம் சேர்ந்து ஆல்ரெடி அவங்க தான் இந்த ஜூமில் பாட ஆரம்பித்தாங்க. அது ஒரு பெரிய இதாக இருந்தப்போ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் நம்ம பொன்மாலை பொழுது அவங்களோட இணைந்து நீங்கள் வாங்க நம்ம ஏதையே உலகம் மூலம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நியூசிலாண்டில் ஆரம்பித்து அமெரிக்காவில் முடிப்போம். கிட்டத்தட்ட 13 மணி நேரம்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் நான்ஸ்டாப். ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்தும் தமிழ்ச்சங்கத்துலேருந்து 2-2 பாடகர்கள் வந்து பாடுவாங்க. நியூசிலாந்து முடிப்போம், அடுத்தது ஆஸ்திரேலியா வருவோம், இந்தோனேஷியா, ஜப்பான், அப்படியே அந்த கண்ட்ரி டைம் ஜோன் வைஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ முடிக்கும்போது அமெரிக்காவில் முடிப்போம். ஸோ அந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணி அது ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகி லட்சக்கணக்கில் வியூஸ் போய் நம்ம வந்து அதை ஜூம் மூலமாக ஃபேஸ்புக்கில் லைவ் போவோம், யூடியூப்பில் லைவ் போவோம். அது ரொம்ப இதாகி நம்ம பார்ட்னர்ஸ்லாம் சாணக்கியெல்லாம் பார்ட்னர் ஆகி நாங்களும் லைவ் பண்ணுறோம் அதான் சொல்லி டிவியை தாண்டி மக்கள் நம்மளை வந்து அப்போதான் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ நமக்கு என்ன பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்ததுன்னா டோக்கியோ தமிழ்ச்சங்கம் பண்ணி 300 பேர் வருவாங்க. கங்கேமரன் சார் அழைச்சிட்டு வந்து ஈவெண்ட் பண்ணால் 300 பேர் உட்காந்துருப்பாங்க, 500 பேர் ஹாலில் ஜப்பானில். அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் உலகத்திலேயே சின்ன தமிழ்ச்சங்கம்னா டோக்கியோ தமிழ்ச்சங்கம். ஏன்னா தமிழர்கள் கம்மி, இந்தியன்ஸே கம்மி ஜப்பானில். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம கை காசை போட்டு பண்ணியும் யாரும் வரலையே, ஃப்ரீயாலாம் டிக்கெட் வச்சுருக்கோம், ஏன்னா யாரும் வரமாட்டாங்க அண்ட் மக்களும் கம்மி. அதுலேருந்து இன்னைக்கு உலகம் பூரா டோக்கியோ தமிழ்ச்சங்கம்னா தெரியும்னா அதுக்கு இந்த கோவிட் வந்து இந்த கஷ்ட காலத்துலேயும் நம்ம ஒரு நல்ல அனுபவத்தையும் ஒரு ஒன்றிணைக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய இதாக இருந்தது. இன்னைக்கு வந்து பாரிஸில் லண்டன்லலாம் நடந்த பொங்கலுக்கு இந்த வருஷம் நம்மளை கூப்பிட்டு ஆனர் பண்ணாங்க. எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம்னா இன்னைக்கு டோக்கியோ தமிழ்ச்சங்கம் உலகம் பூரா. இந்த கோவிட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் ஒரு அனுபவத்தையும் அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைக்க ஒரு காரணமாக இருந்தது. இப்போ இந்த உலக தமிழ்ச் சங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான பணிகள்? இன்ஃபேக்ட் கோவிட் சமயத்தில் நம்ம பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு. தமிழ் நம்மளோட பாயிண்ட் எல்லாமே தமிழ்நாடை நோக்கி தான். ஏன்னா நம்ம தமிழ்ச் சங்கம் பேசிக்கலி இந்தியனாக இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழர்களுக்கு என்ன பண்ணலாம். அப்போ இருந்த நலிவடைந்த கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும் ஆர்கெஸ்ட்ரா கிடையாது, எதுவுமே இல்லாதவங்கலாம் ஆர்கெஸ்ட்ரா பாடுறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 1000 மியூசிஷியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ரெக்கார்டில் இருக்குது, நமக்கு லெட்டரே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தோம். அதுக்கு வந்து ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும். 2 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணால் கூட அதில் மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் கொடுத்தது வந்து ரமேஷ், நம்ம துபாய் ரமேஷ், லீப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜூரிக்கில் இருக்கார் உங்களுக்கு தெரியும் அவரை. அவர் இன்னொன்று ஜப்பானில் இருக்கிற குறிஞ்சி நம்ம துணைத்தலைவர், ரெண்டு பேரும் வந்து மெஜாரிட்டி அதில் அவங்களே கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் நம்ம நிறையா பேர் வந்து ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் மெசேஜ் போடுவோம், ஃபேஸ்புக்கில் போடுவோம், இம்மீடியட்டாக பேர் ஊர் தெரியாதவங்கெல்லாம் அனுப்புவாங்க நமக்கு. அதை கலெக்ட் பண்ணி நம்ம பாலமாக தான் இருந்தோம், பிரிட்ஜாக அதை கொண்டு போய் சேர்த்தோம். அதுக்கு நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மாசு சார், ரோட்டரி கிளப் சென்னை சேர்ந்து மெட்ராஸ் நார்த்து அவங்களோட சேர்ந்து பண்ணோம், ரேடியோ மிர்ச்சியோட சேர்ந்து, பேர் சொல்லலாமான்னு தெரியல, ரேடியோ மிர்ச்சியோட சேர்ந்து கல்விக்கு கைபேசி மிர்ச்சி முதல் படி அந்த மாதிரி குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு இது பண்ணோம். இது மாதிரி பல விஷயம் அதான் சொல்லணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஸோ 40 தமிழ்ச்சங்கங்கள் ஒன்றா சேர்ந்தோம், இன்னி வரைக்கும் சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ திருப்பி ஃபிசிக்கல் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துருச்சு, அவங்கவுங்க தனியாக பண்ண ஆரம்பித்தா கூட
அந்த இணைப்பு அந்த நட்பு வேற லெவல்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கும். உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 40 தமிழ் சங்கங்கள் ஒன்றிணைஞ்சிருக்கு. என்னன்னே தெரியாம வரக்கூடிய தமிழர்களாகட்டும் இந்தியர்களாகட்டும் வரக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியா நம்ம சப்போர்ட்ல இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம்? திரைக்கலைஞர்கள் நம்ம கூப்பிட்டு போறோம் செலிபிரிட்டிஸ், ஏன்னா ப்ரோக்ராமுக்காக ஷூட்டிங்க்கு வரவங்க அவங்க வராங்க, நம்ம தேவையானதை சப்போர்ட் பண்ணுவோம். ஏர்போர்ட் டு ஏர்போர்ட். இது இல்லாம நீங்க தமிழ்நாட்டுல இந்தியாவிலேருந்து ஒரு யாரோ ஒரு பொலிட்டீஷியன் கவர்மெண்ட் சம்மந்தமாக மினிஸ்டர் வராங்கன்னா கூட மொதல் மெசேஜ் எங்களுக்கு தான் வரும். திங்க் பண்ணவே முடியாது. ஜப்பான் வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் இப்போ ஒரு துபாய்க்கு வரீங்க, சிங்கப்பூர் போகிறீங்கன்னா ஒரு 1000 பேர் அவங்களுக்கே தெரியும். நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஜப்பான்னு நீங்கள் போய் நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம காந்தி மினிஸ்டர் வந்தாங்க, நந்தகுமார் எம்எல்ஏ சார் வந்தார், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சிஎம் வந்த போது கூட முதல் மெசேஜ் நமக்கு தான் வரும். நம்ம தான் சங்கங்கள் தமிழ் சங்கங்கள் சேர்ந்து தான் எல்லாமே நம்ம பண்ணோம். ஃபுட்டுலேருந்து இதுலேருந்து அவங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வர வேணாம், அந்த அளவுக்கு நம்ம கூட இருந்து பயணித்து நம்ம பண்ணியிருக்கோம். அதனால கிட்டத்தட்ட எம்பசிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தான் முதல் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து இது மாதிரி வராங்க, நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்களோட கனெக்டிங் த பீப்புள், மீட் அண்ட் க்ரீட்னு ஒன்று உருவாக்குவோம். எல்லா தமிழ் இதுலேருந்து வந்தாங்கன்னா தமிழர்களை கூப்பிடுவோம். இந்தியாவிலேருந்து இருந்தால் இந்தியா சம்மந்தமாக வந்தால் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து இந்தியன் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு, எல்லா சங்கங்கள் சம்மந்தப்பட்ட இவங்களையும் கூப்பிட்டு ஸ்டேட்லேருந்து இது வைப்போம். மினிமம் ஒரு 100 பேர் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு டின்னர் கொடுத்து முக்கியமானவங்கெல்லாம் கலந்துரையாடல். நம்ம ஓப்பன் புக்கு, நம்ம எந்த உள்நோக்கம் கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது, ஃபஸ்ட்டு திங் பிஸ்னஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டின்னர் பைசா கூட வைக்க மாட்டோம். நீங்கள் வாங்கங்கிற இதுதான், அங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் என்னமா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அந்த உலக தமிழ் சங்கம் போயிட்டுருக்கு. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழர்களோட பாரம்பரியம் கலாச்சாரத்தை வந்து தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு இந்த தமிழ் சங்கம் ஒரு மிகப்பெரிய பணியாற்ற கொண்டிருக்கிறது உண்மையாக மறுக்க முடியாத ஒரு விஷயந்தான். உங்களுடைய நெருக்கமான இந்த சூழலில் எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மட்டுமின்றி உலக தமிழர்களை ஒன்றிணைத்த ஆளுமை நம்மோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோடு சந்திக்கிறேன். எம் சோடலைக்குமார்.